பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது புதிய வெளிச்சம். மத்திய அரசின் கல்விக்கான முயற்சிகள். மத்திய அரசினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை உலகளாவிய அளவில் வலிமை மிக்க, அதே சமயத்தில் வந்து அறிவாற்றல் மிகுந்த ஒரு சமுதாயம் மற்றும் சக்தியாக கொண்டு வர வேண்டும் என்பது தான் மத்திய அரசினுடைய மிக முக்கிய நோக்கம். அதற்காக மத்திய அரசு கல்விக்கான பல்வேறு திட்டங்களை ஆரம்பத்திலிருந்தே அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டங்களினுடைய சிறப்பியல்கள் குறித்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணையிறாங்க. இணையத்திலிருந்து நம்மளோடு இணையிறாங்க இகேடி சிவகுமார் முனைவர், கல்வியாளர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதே போல ஸ்கைப் மூலமாக நம்மளோட இணைகிறார் கே ஆர் நந்தகுமார், மாநில பொதுச் செயலாளர், மழலையர் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுக்கான அமைப்பு. வணக்கம் சார். சார், முதல்ல நான் கேள்வி உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்பொழுது பல்வேறு கருத்துக்கள் திட்டங்கள் குறித்து உங்களிடம் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் சார். பொதுவாக கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான ஒன்று. ஒரு நாடு நில வளத்தாலும், நீர் வளத்தாலும், மலை வளத்தாலும், காணக வளத்தாலும் நிறைவுபட்டிருந்தால் மட்டும் போதாது. கல்வி வளத்தால் சிறப்பான இடத்தை பெற்றால்தான் நாடு உலக அரங்கில் மின்ன முடியும். ஆகவே கல்வி என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாகும். கல்வி ஒருவனை வந்து கற்ற கல்வி எப்போதும் ஒருவனை கைவிடாது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கல்வியானது இன்று உலக அளவில் உலகத்தினுடைய மூலதனமே அறிவு என்பார்கள். அப்படிப்பட்ட அறிவின் விளிம்பாக கல்வி இன்று கண்காணிக்கப்படுகிறது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது இன்றியமையாத ஒன்று என்று மறுக்க முடியாது. கண்டிப்பாக சார், அது நம்ம காந்தியடிகள் கூட சொல்லியிருக்காங்க, பெண் கல்வியை கொண்டு தான் அந்த நாட்டினுடைய நிலை வந்து உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அருமையான விஷயம் சார். இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த திட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், அதை எங்களோட பகிர்ந்துக்கலாம் சார். அதாவது முதன் முதலாக 1968 தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. கால மாற்றத்திற்கு ஏற்பவாறு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2019 இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு முன்னாள் இஸ்ரோவுடைய தலைவர் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய குழுவானது அறிக்கை கொடுத்து 21st century புதிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வந்து பல்வேறு தொலைநோக்கு பார்வையோடு அந்த கல்விக் கொள்கை அமைந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும். குறிப்பாக அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை கொண்டு தான் அந்த புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு மாணவருக்கும், நிறைய கிராமப்புறத்திலெல்லாம் பார்த்தீங்களன்னா நிறைய மாணவர்கள் வந்து பள்ளி கல்வியை கூட தொடர முடியாமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 crore மாணவர்கள் பள்ளி கல்வியை இழந்த நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அவர்களெல்லாம் மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வருவது ஒரு பெரிய நோக்கமாக செயல்படுகிறது. குறிப்பாக ஏட்டு கல்வி மட்டும் ஒருவனை உயர்த்த முடியாது. ஆகவே திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில்டு எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன திட்டமிட்டிருக்காங்கன்னா, 6 முதலே இந்த தொழிற்கல்வியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் ஒவ்வொருவரும் வந்து தொழிற்கல்வியில், ஏன்னா ஏட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஏட்டுக்கல்வி வந்து பயன் தராது. திறன் வந்து நம்ம வெளிப்படுத்த முடியும் ஒரு நல்ல சூழல், அதாவது ஸ்கில்டு பர்சன் வந்து எங்கனாலும் போய் ஒர்க் பண்ணலாம். ஆகவே இப்போ வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலம் அத்தகைய 6 முதலே இந்த தொழிற்கல்வியை கொண்டு வரணும்னு வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று. மேலும் வந்து இந்த தொழிற்கல்வி வந்து உறுதியான வேலைவாய்ப்புகளை எதிர்காலத்தில் வந்து உருவாக்கி சமுதாய முன்னேற்றத்திற்கு, அதாவது ஒரு நாடு வந்து வளர்ச்சிக்கு வந்து அடிப்படை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய, அதாவது ஜிடிபி ரேட் வந்து அதிகமாக இருக்கணும். ஆகவே இந்த கல்விக்காக கிட்டத்தட்ட 6% ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி திறனில் வந்து 6% ஒதுக்கீடு செய்து இந்த புதிய கல்விக் கொள்கை பன்முகத்தன்மையோடு நிறைய, அதாவது மாணவர்களுடைய கல்வி கட்டணம் என்பது ஒரே சீராக இருக்கணும், அனைவருக்கும் இயல்பான கல்வி கிடைக்கணும், அனைவருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கோடு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார், நம்ம இன்னும் இது குறித்த விளக்கங்கள் நிறைய தேவைப்படுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி கையில் ஒரு தொழில் இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த சூழலையும் வெற்றிகரமாக வந்துவிடலாம் இல்லைங்களா சார். தொடர்ந்து பேசலாம் சார், நம்மளோட நந்தகுமார் சார் ஸ்கைப்பில் காத்துட்ருக்காங்க. வணக்கம் சார்.
சரி சார், புதிய கல்விக் கொள்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை சார் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம் சார். புதிய கல்விக் கொள்கை நாங்க உளப்பூர்வமா வரவேற்கிறோம். அது வந்து தேசிய கல்விக் கொள்கை, தேசத்தின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. அதுவும் சொல்ல போனால் 34 ஆண்டுகள் கழித்து புதிதாக வந்திருக்கிற ஒரு மிக அற்புதமான விஷயம். எதிர்காலத்தில் மாணவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்வதற்காக ஏற்றதொரு கல்வி திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. அதை சாதாரணமானவர் உருவாக்கவில்லை. இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலே பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூடி எடுத்த நல்ல முடிவு, லட்சக்கணக்கானவர்கள் எடுத்த முடிவு. உளப்பூர்வமாக வரவேற்கின்றோம். இது மாணவர்கள் பல்வேறு மொழிகளை கற்பதற்கும், பல்வேறு தொழில்களை கற்பதற்கும், எதிர்கால சந்ததி நலமாக வாழ்வதற்கும், ஆசிரியர்கள் தன்னை இன்னும் மேலும் மேலும் தன் அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கும், கற்றலை உறுதி செய்வதற்கும், கற்பதை உறுதி செய்வதற்கும் ஏற்ற ஒரு அற்புதமான திட்டம். இது வரவேற்க வேண்டிய திட்டம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் சார், நீங்களும் இணைப்பில் இருங்க சார். சார் சொன்னது மாதிரி சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு அரை மணி நேரம் கூட போதாது. தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கையில இன்னொரு திட்டம் என்னன்னா, 2030 ஆண்டுக்குள் அங்கன்வாடியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை 100% எட்ட வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்கு வழிகோலும். அதே மாதிரி மேல்நிலை பள்ளியில் வந்து 2025 ஆண்டுக்குள்ளே வந்து 50% மாணவர்கள் வந்து இந்த உயர்கல்வியை மேல்நிலை பள்ளியை வந்து பயிலணும்னு ஒரு திட்டமிட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேலும் வந்து +2 வரை அனைவருக்கும் இலவச கல்வி என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படுத்தி கொண்டிருக்கோம். அடிப்படை கல்வி அவசியம் அவசியம்ன்றதுனால அது வந்து இலவசமாக கொடுக்கணும்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து இ வித்யா அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலம் இப்போ வந்து காலத்திற்கு ஏற்ற கல்வி, இப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ற கல்வி முறையில் எல்லாமே இப்போ நிறைய மாணவர்கள் வந்து உயர்கல்வி, இப்போ வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிக்க முடியாத இடைப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் அவர்கள் வந்து தங்கிட்டு மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. ஆமாம் சார், நம்மளே வந்து பழங்காலத்திலிருந்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். அதாவது சூழ்நிலையின் காரணமாக படிப்பை நிறுத்தியவர்கள்லாம் உண்டு, அப்படி யாருமே செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது ஒவ்வொரு திட்டங்களுமே மத்திய அரசினுடைய திட்டங்கள், ஆழ்ந்த சிந்தனையோடு அமைக்கப்பட்ட திட்டங்களாகவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம் சார், ஸ்கைப்பில் சார் நந்தகுமார் சார் இருக்காரு சார். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு மாற்றங்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக வந்திருக்கு. அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கு கல்வி வந்து வெறும் கேள்வியாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு மாணவன் புரிந்து படித்தல் என்ற நிலைக்கு எட்டப்பட்டிருக்கிறது. ஆமா, அனைவருக்கும் கல்வி திட்டம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் பல கோடிக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயனடைந்து வருகிறார்கள், இந்தியா முழுக்கும் பயனடைந்து வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசாங்கம் உலக வங்கியோடு இணைந்து 5,718 கோடியில் ஒரு ஸ்டார்ஸ் என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ஸ் என்பது ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் ரிசர்ச் ஃபார் ஸ்டேட் ப்ரோக்ராம் என்ற அடிப்படையில் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தீர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் 6 மாநிலங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கேரளா, இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் பாகிஸ்தானில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு, மாற்றப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். 250 மில்லியன் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். 1.5 மில்லியன் ஸ்கூல்ஸ் பயன்பெறுகிறார்கள். 10 மில்லியன் ஆசிரியர்கள் பயன்பெறுகிறார்கள். இது ஒரு அற்புதமான திட்டம். மேம்பாட்டுத்துறை மனிதவள மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்வி அமைச்சரோடு அமைச்சகத்தோடு இணைந்து அடிப்படை கல்விதான், ஆதார கல்விதான் சிறந்தது, அதை உயர்த்துவது மேம்படுத்துவதில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் அத்தனை மக்களும் அத்தனை மாணவர்களும் தொடர் கல்வியை பெற்றார்கள், உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாணவன் சிந்திக்கும் திறனையும்
முன் நிர்ணயிக்கக்கூடிய திட்டத்தின் இந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு நல்வழி காட்டும் நம்புகிறோம். சிஇஆர்சி எனும் புதிய திட்டம், இந்த திட்டம் இயற்கை சித்தம், தேசிய பேரிடர், கொரோனா, சுனாமி, தானிய புயல் போன்ற நேரங்களில் எவ்வாறு மாணவன் தன்னை தற்காத்துக் கொள்வது, பள்ளிகளை தன்னை மேம்படுத்திக் கொள்வது, தொடர் கல்வியை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பது அந்த சிஆர்சி திட்டம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை தருகிறது. இந்தியா உலக வங்கியும் இணைந்து பார்ட்னர்ஷிப் திட்டமாக இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தை குறிப்பாக ஆர்த்தி கல்வி அனைவருக்கும் அவசியம் என்பதை உணர்த்த வகையில் வேர்ல்ட் பேங்க் உடைய சென்ட்ரல் டைரக்டர் இன்றைக்கு எல்லோரும் படிப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். மரியாதை பேராசிரியர் சொன்னது மாதிரி பள்ளி கல்வித்துறை மூலம் உயர்கல்வித்துறை உயர்ந்து இருக்கிறது. அதே போல் இந்த வறுமை கோட்டு கீழ் இருக்கிற மக்களுக்கு தான், மாணவர்களுக்கு தான் இந்த திட்டம் ஸ்மார்ட் திட்டம் மிகவும் பயனாக இருக்கிறது. 2004 தொடங்கப்பட்ட ஸ்மார்ட் திட்டம் 21 கோடி பேர் பலனடைந்து பள்ளிக்கு சென்று படித்து உறுதி செய்திருக்கிறார்கள். மரியாதை பாரத பிரதமர் மோடி அவர் வந்த பின்னால் 2019 29 கோடி பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள். உலக வங்கி தன்னுடைய அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறது. எனவே எல்லோருக்கும் கல்வி, ஊட்டமிகு கல்வி, தரமான கல்வி, மக்களுக்கும் வேலை உறுதி தரக்கூடிய இந்த அற்புதமான திட்டம் இருக்கிற மத்திய அரசுக்கு தமிழக அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். இந்த 6 மாநிலங்களில் மட்டும் வைத்தார்கள் என்றால் அங்கேதான் வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள், படிக்க முடியாதவர்கள், ஏழைகள், சிறுபான்மை மக்கள், அவர்கள் கல்வி மேம்படுத்துவதற்காக தான் இந்த திட்டத்தை அந்த 6 மாநிலங்களில் வைத்திருக்கிறார்கள். உலக வங்கி தனது தரப்பு நியாயத்தை சொல்கிறது. தமிழகம் கிடைத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம், அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், எல்லோருக்கும் கல்வி தருவோம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நோக்கம். அதை மத்திய அரசு நிறைவேற்றி வருகிறது, அதற்காக நாங்கள் பாராட்டுகின்றோம். நன்றி, நன்றி சார். நந்தகுமார் சார், ரொம்ப அழகாக அந்த ஸ்டார்ஸ் திட்டம் பற்றி தெளிவான ஒரு உரை நிகழ்த்தியிருக்காங்க. சார், நீங்கள் அந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து. அதாவது இப்போ இந்த ஸ்டார்ஸ் திட்டத்துக்கு வந்து பல கிட்டத்தட்ட 5,718 கோடிகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து இந்த இதனுடைய நோக்கம் வந்து உறுதி செய்யப்பட்ட கற்பித்தலில் மற்றும் பயிற்றுவித்தலில் வந்து முன்னேற்றம் காணப்பது தான், அதுதான் அதனுடைய அடிப்படை. இது கற்றல் கற்பித்தல், அதுதான் அதனுடைய மெயின் இது. ஸோ இது வந்து ஆசிரியர்களுடைய அவர்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கறது, தொழிற்கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது, எழுத்தறிவு, அதாவது இந்த எப்பவுமே வந்து ஒரு கல்வியானது ஏழை மாணவருக்கும் எட்டும் நிலையில் இருக்கணும், எல்லோருக்கும் சமமான கல்வி என்ற ஒரு பார்வையோடு தான் இந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஃபண்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாத இதனால் வந்து கிட்டத்தட்ட 25 கோடி மாணவர்கள் வந்து 6 வயதுலேருந்து 17 வயது வரை பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 15 லட்சம் பள்ளிகள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. மேலும் வந்து 1 கோடி ஆசிரியர்கள் இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய வழிவகைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆகவே எந்த ஒரு திட்டமானாலும் பாமரருக்கும் சென்று கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எட்டும் நிலையில் இருக்கும்போது உண்மையிலேயே இத்தகைய திட்டமானது அனைவராலும் வரவேற்கப்படும், அதுதான் இதனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ மேம்பட்ட கல்வி வளர்ச்சி, அதாவது இம்ப்ரூவ்டு எஜுகேஷன் அவுட்கம் தான் இதனுடைய மெயின் நோக்கம் வந்து மேம்பட்ட கல்வி வந்து, அதாவது கடைசியில் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இம்ப்ரூவ்ட் அவுட்கம் ஆஃப் த எஜுகேஷன், அதாவது அதுதான் முக்கியமாக இருக்கணும். தேசிய இந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 அதை தழுவி தான் இதை உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டம். ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கையில் வந்து இப்போ வந்து உயர்கல்வியில் மாணவர்கள் எடுக்கக்கூடிய மார்க்கெல்லாம் கூட எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் முறையில் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் வந்து அகாடமி ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா,
பன்முக கல்வி மற்றும் ஆய்வு பல்கலைக்கழகங்களை வந்து உருவாக்கணுன்றது தான் அதனுடைய ரொம்ப நோக்கம். ஏன்னா அதன் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் உலக தரத்திலனாலே கல்வி வந்து ஒவ்வொருவருக்கும் ஏழை மாணவர்களுக்கும் எட்டும் நிலையில் இருக்கணும். அதுதான் இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கணும். அது அந்த வகையில் மேம்பட்ட கல்வி நிறுவனங்கள் போகும்போது நிறைய புதிய காலத்திற்கேற்ற புதிய கல்விக் கொள்கையை வந்து நம்ம வந்து கடைபிடித்து அதில் இருக்கக்கூடிய சாதகங்களை பயன்படுத்துவது நமது சிறந்தது ஒன்றாகும். கண்டிப்பாக சார், இப்போ திட்டத்தினுடைய சாராம்சத்தில் முக்கிய நோக்கமாக நம்ம அடிப்படை நோக்கமாக பார்க்கும் பொழுது ஒரு கிராமத்தினுடைய முன்னேற்றம் என்பது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் நிறைய இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொரோனா சமயத்தில் கூட வந்து அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பள்ளிகளினுடைய தரமானது உயர்த்தப்பட்டு இருக்கிறது, அது பெற்றோர்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால நிச்சயமாக. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் நந்தகுமார் சார் கிட்ட. சார், அடுத்த கேள்வி உங்களுக்கானதுதான். சார், இப்போ மத்திய அரசினுடைய திட்டங்கள் அப்படின்னும் போது அதனுடைய பயன்பாடுகள் வந்து மக்களுக்கானது, மக்கள் கிட்ட இந்த திட்டங்கள் எப்படி சென்றடைந்திருக்கு, பெற்றோர்களிடம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களால பார்க்க முடியுது சார்? நிச்சயமா, பெற்றோர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்களே தேசிய கல்விகளை, அது என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை மாதிரி நல்ல தொலைக்காட்சியில் வரக்கூடிய நல்ல செய்திகளை கண்காணிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் தொடங்கி விட்டார்கள். அது குறித்து பெற்றோர்களும் மாணவர்கள் கூட சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு மனப்பாடம் செய்து, அதாவது புக் பண்றாங்க இல்லைன்னா வந்து படித்தது வாமிட்டிங் எடுப்பாங்க, மனப்பாடம் செய்து அதை வாந்தி எடுக்கக்கூடிய நிலையை மாறி சிந்தித்து தேர்வு எடுக்கக்கூடிய நிலை, சிந்தித்து படிக்கக்கூடிய நிலை, தேர்வு படிக்காமல் தன் எதிர்காலத்திற்காக தன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்காக உயர்கல்வி மேம்படுவதற்காக அவர்கள் படிப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுமே நாமும் படிப்பவர்கள் தான் நல்ல ஆசிரியர்களாக இருப்பார்கள். எனவேதான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர்கள் தங்களை தேர்ச்சி பெறக்கூடியதற்கான தயார்படுத்தி அவர்களும் படித்தார்கள். அவருக்கும் நாமும் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவேதான் டெட் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், 7 ஆண்டுகளுக்குள் ஒரு வேலைக்கு போக வேண்டும், அவர் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆசிரியர்கள் அன்றாட நுழைவக்கூடிய எல்லா விதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் எந்த அளவுக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது, உலக அறிவோடு ஒட்டி பார்க்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் ஆசிரியர் தவிர்த்து வெறும் ஆசிரியராக இருப்பதை அவர்களுக்கு கற்றுக்கொள்ள தயாராகும். அறிவியலும் கணிதமும் கற்றுக்கும் விளையாட்டு எல்லாம் போகிறது. இதுதான் யதார்த்தம். மாணவன் மகிழ்ச்சியோடு வந்து படிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. எனவே கல்வி உறுதி செய்யப்படுகிறது. அவன் வெறும் 8வகுப்பு 10வகுப்பு நின்று விடாமல் அவன் வந்து இன்னும் உயர்கல்விக்கு செல்வதற்கும், உயர்கல்வி இருப்பவன் ஓராண்டு பிஏ படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கிறான், அடுத்து தமிழ் வைக்க படிக்கணும்னா படிக்கலாம், வரலாறு படிக்கணும்னா படிக்கலாம், 2வது ஆண்டு 3வது ஆண்டு படிக்கணும் அது படிக்கலாம், அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எனவே இடையே நின்று விட்டால் 2 ஆண்டுகள் கழித்து குன்றும் 2nd year 3rd year வந்து சேர்த்தான். எனவே இந்திய பிறந்த ஒவ்வொருவரும் 3 மொழிக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதை உறுதி செய்திருக்கிறார்கள். கல்வியாக கல்வியை மாற்றுகிறார்கள். அதை ஒவ்வொருவரும் கல்வியை மனம் இல்லை அதுக்கு படிக்க முடிய நிலை மாறி எல்லோருக்கும் கல்வி, அதுவும் பரமான கல்வி. சிபிஐசி ஆனாலும் ஐசிஐசி ஆனாலும் கேம்பிரிட்ஜ் ஆனாலும் அது வேற எந்த டெட்டிகுலேஷன் அரசு பள்ளியானாலும் எல்லாம் ஒரே பாடம். கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரை எல்லோருக்கும் ஒரே கல்வி என்ற நிலையை, அதுவும் நீங்கள் தாய் 1வது 5வது தாய் மொழிகளில் கல்வி கற்பிக்க உதவி கொடுக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் படிக்க பேச வீட்டில் பேச தாய்மொழி பங்கம் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். 12 மொழி கல்வியை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
கண்டிப்பா சார், நன்றி நன்றி சார். நீட் தேர்வானாலும் சரி, ஜேஇ தேர்வானாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலும் சரி, எல்லா தேர்வுக்கும் இந்தியா முழுமைக்கு ஒரே மாதிரி கேள்வித்தாள், ஒரே மாதிரி திட்டம், அதை நோக்கித்தான் பயணப்படுகிறது. எனவே தேசிய கல்விக் கொள்கை இந்திய மக்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதம், வரப்பிரசாதம். அதை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மோடி அவர்களின் கரம் பிடித்து ஏணியாய் இருந்து இந்தியாவை ஏற்றம் காண செய்வோம். அதற்கு ஒவ்வொருவரும் படிப்பதை உறுதி செய்வோம். குறிப்பாக ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வி, கண்டிப்பா சார், மேல்நிலை கல்வி அத்துறையும் எல்லோருக்கும் கிடைக்கும் செய்வதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அதை அமல்படுத்த நாம் அத்துணை பேரும் தயாராகும் என்று எனது வேண்டுகோள் பதிவு செய்கின்றேன். நல்ல நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார், அருமையான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க சார். நந்தகுமார் சார் அழகா சொன்னார் இல்லைங்களா, அதாவது வந்து கல்வி வந்து சுகமாக இருக்க வேண்டும், அது சுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும், காலத்திற்கேற்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது போல, காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் கல்விக் கொள்கைகள் அமைக்கப்பட்டு அது ஒரு திறம்பட ஒரு நாடாக நம்ம நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன நீங்க சொல்லுங்க சார். அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்று சொல்வார்கள். இளம் பருவ கல்வியானது அவனுக்கு வந்து ரொம்ப ஆழமாக பதிய வைக்கும்போது அவனுடைய எதிர்காலம் சிறப்பான ஒரு இடத்தை அடையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ இந்த கல்விக் கொள்கை வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி பேஸ்ட் அவுட் லேர்னிங் அவுட்கம் தான் எல்லாமே. முன்னெல்லாம் வந்து குவாலிட்டி இல்லாமல் நிறைய அவுட்கம் வந்திருந்தது. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா குவாலிட்டி பேஸ்டு லேர்னிங் அவுட்கம் தான். அதனால் வந்து இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் பல திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. அது வந்து பாமர மக்களிடையும் சென்று மாணவர்களிடையும் பெற்றோர்களிடையும் வந்து அது ரீச் ஆகும். எப்போவுமே ஒரு கொள்கையானது வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து அது சேர்ந்து அதனால் பயனடையும் போது அந்த திட்டம் அனைவராலும் பாராட்டப்படும். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த நம்ம இந்த காலத்திற்கு ஏற்ற சூழலை நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கணும். இப்போ வந்து தவிர்க்க முடியாத சில சூழல்கள் நம்ம வந்து எதிர்நோக்கி வரும்போது நிறைய டிஜிட்டல் இ லேர்னிங் நிறைய, அதாவது கற்பித்தலையும் கற்பித்தல் கூடிய ஆசிரியர்களுக்கும் பயிற்சி வைக்கணும். ஏன்னா ஆசிரியர்களுக்கும் நிறைய டெவலப்மெண்ட் தேவை. அதே மாதிரி மாணவர்கள் மற்றும் கல்வி கூடங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராமில் நிறைய அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேம்பாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களுடைய முன்னேற்றம், ஆசிரியர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய தொகையை வந்து நம்மளுடைய மொத்த ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட 6% வந்து உள்நாட்டு உற்பத்தியில் இந்த கல்விக்காக ஒதுக்கி இருப்பது உண்மையிலேயே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்கள் வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து புரிந்து அதை பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த திட்டம் வந்து, ஏன்னா நான் சொன்ன மாதிரி உலக அளவில் பார்த்திங்கன்னா மேம்பட்ட உலக நாடுகள் வந்து கல்வி வளர்ச்சியில் ரொம்ப அதிக அளவில் வந்திருப்பாங்க. ஆகவே வந்து நம்ம வந்து இப்போ இன்றைய நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பாமர மக்களையும் படிப்பறிவுள்ளவர்களாக ஆக்கி அந்த, ஏன்னா மனித வளமும் நாட்டின் வளமும், நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த நாட்டின் வளம் எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப மனித வளம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த மனித வளத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தணும். பயன்படுத்துவதற்கு வந்து வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வியை வந்து ரொம்ப ஆழமாக பதிய வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ இந்த கல்விக் கொள்கை வந்து இப்போ நிறைய மாணவர்கள் வந்து நிறைய படிச்சிருந்தாலும் ஒரு டெக்னிக்கலாக போகும்போது அவங்களால அதை எக்யூப் பண்ண முடியல. அதுதான் நிச்சயமான உண்மை. ஏன்னா அதை நம்ம மறுக்கக்கூடாது. ஏன்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வந்து நம்மளுடைய திறமைகளை மேம்படுத்திக்கணும். இல்லைன்னா வந்து உலக நாடு, ஏன்னா உலக அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்வி வந்து ஒரு குடும்பத்தை, எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கல்வியில் சிறந்திருக்கும் போது அந்த குடும்பம் இல்லை அந்த தலைமுறையே வந்து மாற்றம் கொண்டு வருது. ஆகையால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த திட்டங்கள் வந்து நேரடியாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சென்று அதனால் அதனுடைய பாதிப்புகள் வந்து பயன்கள் வந்து வெளிப்படணும்.
அப்போதான் அந்த திட்டத்தினுடைய பெருமை வந்து உலக அளவில் பேசப்படும் என்பது என்னுடைய கருத்து. அருமையான கருத்து சார், அருமையான கருத்து. நந்தகுமார் சார் கிட்ட கேட்டு வந்தெல்லாம் சார், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து மாணவர்களுக்கான அந்த கல்வி கடன் அப்படிங்கிறது இப்ப பெருமளவுல ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்து வருகிறது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்க சார். மத்திய அரசாங்கம் மாணவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை கல்வி கட்டணம் தருகிறது. இந்த மாணவன் படிக்கிற காலத்திலே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம், எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் நிதி தான், நபார்டு வங்கி தான், உலக வங்கியின் நிதி தான். அவனுக்கு வந்து 16 வகையான பொருட்கள் கொடுக்கிறாங்க என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுப்பதுதான், இதுதான் இதுதான் யதார்த்தம். உலக வங்கி கொடுப்பதுதான், நபார்டு வங்கி கொடுப்பதுதான், யுனெஸ்கோ கொடுப்பதுதான், மதிய உணவு திட்டம், பால், படம் எல்லாமே. அதே மாதிரி அவனுக்கு சீருடை, சைக்கிள் எல்லாமே மத்திய அரசாங்கம் கொடுக்கிறதா. இது மட்டும் இல்லாத சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அப்பா விழுந்தவங்க, அம்மா விழுந்தவங்க, அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. அது வேலை வாய்ப்பு உறுதி செய்யறாங்க, உயர்கல்விக்கும் பணம் கொடுக்கறாங்க. எனவே இன்றைக்கு பள்ளி கல்விக்கு அல்லது உயர்கல்விக்கு செலவு என்பது குறைவு தான், மாணவன் படிப்பதைத்தான் உறுதி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பள்ளிக்கு நாள்தோறும் அனுப்பி படிப்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட பணம் கட்டணும், தனியார் பள்ளிகளுக்கு தனியார் கல்லூரிகள் போலாதான் பணம் கட்ட வேண்டுமே தவிர, ஆனால் இன்றைக்கு ஐடிஐ தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐடிஐ பாலிடெக்னிக் கூட அவர்களுக்கு மாணவர்கள் ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. தொழில்நுட்பம் எல்லா தொழில்களுக்கும் இன்றைக்கு ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. தொழிலையும் சொல்லிக் கொடுத்து, திறன் பயிற்சிகள் தொழிலையும் சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு வேலையும் கொடுக்கக்கூடிய வேலைக்கு கடனும் கொடுத்து வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க மத்திய அரசாங்கம். அனைத்து வங்கிகளுமே இன்றைக்கு படித்து முடித்த படிப்பதற்கு கடன், அவன் தொழில் கற்றுக்கொள்வதற்கு கடன், பயிற்சி முடித்தவுடன் வேலை தொடங்குவதற்கு அரசாங்கமே கோடிக்கணக்கில் நிதி உதவி செய்து பேங்க் லோன்ஸ் கொடுத்து அவன் ஒரு பெரிய கார்பரேட் செக்டரா மாத்துறாங்க. இதை விட வேற என்ன செய்ய முடியும்? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நாம் முன்னேற வேண்டுமே தவிர, நாம் வேறு பாதைகள் சென்று சீரழிந்து போவதற்கு யாரும் இந்த காலத்தில் இளைஞர்கள் தயாராக இல்லை. எனவே இந்த அதிக வாய்ப்பை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த கல்வி, வேலை வாய்ப்பு, வேலைக்கான பயிற்சி, திறன்களை மேம்படுத்திக் கொள்ளுதல், இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு வைரம் தயார் பண்றது கூட வைரம் பட்டை திட்டத்திற்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட்டை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க டெக்ஸ்டைல போனா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் லெதர் கூட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க பிஎட் படிக்கணுமா, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கொடுத்து வேலையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு எல்லா கேந்திர வித்யாலய பள்ளிகள் எல்லாமே கூட எல்லா பள்ளிகளுமே இன்றைக்கு எல்லா பல்வேறு பயிற்சிகளை தோட்டம் பள்ளியில் படிக்கிற போதே தோட்ட தொழிலை அதே மாதிரி தொழில்கல்வி அதுதான் கொண்டு வர்றாங்க. படிக்கிற போதே தொழில்கல்வியின் மீது என்னவாக ஆகிறாய் என்பதை நீயே முடிவு செய்து கொண்டு அதற்கான பயிற்சியை பள்ளிகளிலே பெற்று உயர்கல்வி சென்று அங்கேயும் தொழில் தொடங்கவும் கடன் பெற்று அவர்களுக்கு இனிமேல் யாரும் வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க. எல்லா கடனும் வட்டிக்கார கடனுங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்வதற்கு ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம். நன்றி சார், நன்றி. அருமையான விஷயம். நன்றி சார், நன்றி சார். நந்தகுமார் சார், ஸ்கைப்பில் வந்து எங்களோட நிறைய கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. சார் சொன்னது போல் ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைகளை கைப்பிடிச்சு அவங்க வளர்ந்து போகிற வரைக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருப்பாங்களோ அது மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து கல்வி கற்பித்தலேருந்து தொழில் தொடங்குறதுலேருந்து அது முன்னேற்றம் கொண்டு வர்றதுலேருந்து எந்த பிரச்சனைகளாலும் கை கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அவர் சார் சொல்லியிருந்தார். சார், நீங்கள் நம்ம இறுதியான ஒரே ஒரு விஷயந்தான், மாணவர்களிடையே இந்த மாதிரியான திட்டங்களினால புதுமையான கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மாறிருக்காங்களா சார்? நிச்சயமாக. இப்போ என்ன நிறைய புது பாடத்திட்டங்கள், பாடங்கள் வந்து நிறைய பல்கலைக்கழகங்களை உருவாக்கியிருக்காங்க. இப்போ என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய வந்து திட்டங்கள் வந்து அரசு திட்டங்கள் வந்து எந்தெந்த திட்டங்களை நம்ம பயன்படுத்த முடியுன்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப தேவை. நிறைய திட்டங்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்தாத மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா காரணம் வந்து நிறைய அறியாமை இன்னமும், அதனால் வந்து அந்த நிலையெல்லாம் மாறணும். அதே மாதிரி மாணவர்களிடையே வந்து ஒரு தன்னம்பிக்கை, அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக உருவாக்கிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தி நிலைக்கு வேலை வாய்ப்பு இல்லை இது மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. அப்படி எல்லாம் போகக்கூடாது பார்க்கும்போது இன்னும். ஆமாம், நிச்சயமா. ஏன்னா நான் சொன்னது என்னன்னா எல்லாமே எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கும், சாதிக்க வந்து மனம் மட்டும்தான் வேணும், அதுக்கு வந்து உழைப்பு தேவை. அதாவது நான் 3H சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க், ஆனஸ்டி, ஹியூமனிட்டி. 3D சொல்லுவேன், டெடிக்கேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன். அது மாதிரி ஒவ்வொரு மாணவரும் தன்னம்பிக்கை
தன்னம்பிக்கையோட திறமையோட தன்னுடைய கல்வியை தொடரும் போது அவர்கள் வந்து வாழ்வில் வெற்றியை எட்டலாம் என்பது என்னுடைய அருமையான விஷயம் சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நந்தகுமார் சார், நீங்களுமே ஸ்கைப்பில் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய கருத்துக்கள் நிறைய தகவல்களும் சொன்னீங்க. நீங்களும் அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நேரில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.